ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3:30 பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த ராகுகால பூஜையில் என்ன வருதுனா, சுவாமிக்கு அம்பாள் அபிஷேகங்கள், தூப தீப நிவேதியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு மகாசங்கல்பம். மகாசங்கல்பம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு புஷ்பங்களை கையில் கொடுக்கணும். புஷ்பங்களை கையில் கொடுத்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுவேன். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு குறைகள், திருமணங்கள், குழந்தை பாக்கியம், கல்வி சம்பந்தமானது எல்லா பிரார்த்தனையும் பண்ணுறதுக்காக ராகுகால பூஜையிலே ஒவ்வொரு கோவிலும் சுவாமி அபிஷேகங்கள் முடிஞ்சு தூப தீப நிவேதியங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரே அர்ச்சனை பண்ணி அஷ்டோத்திரங்கள் பண்ணி தீபாரணம் நடக்கும். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா, சுவாமிக்கு அம்பாள் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு தூப தீப நிவேதியங்கள்லாம் பண்ண பிறகு அவங்கவுங்க கையில் புஷ்பங்களை கையில் கொடுத்து அவளுடைய பிரார்த்தனைகளை கையில் வச்சுக்க சொல்லிட்டு நம்ம மகாசங்கல்பம் பண்ணி மகாசங்கல்பத்தில் அவங்கவுங்களை குறைகளை சொன்ன பிறகு சுவாமிக்கு அந்த புஷ்பங்களை சாத்துறோம். புஷ்பங்களை சாத்தும் போது அவங்கவுங்களுடைய குறைகளும் அந்த சுவாமிக்கு தெரிய வரும். தெரிய வரும்னா கை ரேகை சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரேகையில் மனங்களை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த புஷ்பங்களை கையில் கொண்டு போகிறோம். சிரசுலேருந்து பாகசாரமாக கொண்டு வந்து கைரேக ரூபமாக கொண்டு வரும். அப்போ வந்து திருமணங்கள், குழந்தை பாக்கியம், கல்வி சம்பந்தமானது, தொழில் சம்பந்தமானது இது அனைத்துமே அந்த சாரங்களில் நடக்கிறது. அதனால தான் வந்து என்ன வரைக்கும் இந்த ராகு காலத்தில் எல்லா கோவிலை விட இந்த கோவிலில் அது ஒரு வித்தியாசமாக பண்ணி சுவாமிக்கு அதை சாத்தின பிறகு நிறைய பேருக்கு வந்து திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், அடுத்து கல்வி சம்பந்தமானது, அடுத்து தொழில் சம்பந்தமானது, பில்லி சூனியம் ஏவல் சம்பந்தமானது, சத்துருக்கள் சம்பந்தமானது எல்லாமே நிவர்த்தியாகி எல்லா கோவிலை விட ராகு காலத்தில் இங்கே அனைத்து ஜனங்கள் பக்தர்களும் வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணி அனைத்து காரியங்களும் கைகூடி இருக்கிறதா சொல்லி வேண்டிக்கிறோம். தேவி உனது பாதம் பணிந்து ஞானம் பெற வேண்டி வாசல் தேடி வந்தே தாயே. ஒரு ஒரு கஷ்டமும் கஷ்டத்துலையும் என்னோட வீட்டுக்கு என் அம்மா வீட்டுக்கு வர மாதிரி நினச்சிதான் என் பிரச்சனையை சொல்லி இன்றைக்கி நான் எவ்வளவோ பிரச்சனையில் மீண்டும் நான் வந்துட்டுருக்கேன். இன்னமும் ராகால பூஜைக்கு வந்து நிறையா நான் நல்ல விஷயங்கள் நடந்து தேவி உனது பாதம் பணிந்து ஞானம் பெற வேண்டி இங்கே வந்து வேண்டி என் பையனுக்கு குழந்தையே பிறந்தது. 6-7 விரதமா இருந்து வேண்டி நல்லபடியா பெண் குழந்தையா பிறந்தது. அதால ரொம்ப சந்தோஷம். வெளிச்சம் விதைத்து விடியல் கொடுப்பாய் தேவி. 15 இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நினைக்கிறது நடக்குது. என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல மார்க் வேணும்னு வேண்டிட்டேன்னா நல்லா கண்டிப்பா நடக்குது. இந்த அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு சக்தி உள்ள அம்மன் இது. அப்புறம் வர வர பிரபத்திங்கிற எல்லாமே வச்சு பிரதிஷ்ட பண்ணி ஒன்று ஒன்றும் வரிசையாக விமர்சனமாக வருஷ வருஷம் நல்ல ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜையெல்லாம் கூட பண்ணுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நினைக்கிறது நம்ம என்ன கேட்குறோமோ அம்பாள்கிட்ட அப்படியே நடக்கிற மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மன திருப்தி இங்கே இருக்குது.